லக்ஷ்மியை தான் நான் வரமா? என்னங்க ஒரு வகையா வருது, அடிபயிர் போறந்துட்டு இருக்கு, மதியமே ஆயிரும்னு தோணுது. ஐயோ, அப்படின்னா நான் இங்கே இருக்கேனே, திடுதிப்புன்னு ஆச்சுன்னா ஒத்தாசி கால் வேணும்ல, பேச்சு பண்ண வேணும்னா சந்தேகமிச்சு சாமான வாங்கி சொல்லலாம். ஐயோ வேணாங்க, அவங்களுக்கு பார்த்து வாங்கிட தெரியாது. கொம்பு சீவிட்ட ஆட்டையும் சீக்கு விழுந்த கோழியும் அவங்க தலையில கட்டிடுவாங்க. 10 ஜாமான் வாங்கிட சொன்னா 8 ஜாமான் வாங்கிடுவாங்க. 2 ஜாமான்காக திருப்பி மெனக்கெட்டு அலையணும். நீங்களே போயிட்டு வாங்க. சொன்னங்க, அம்மா வந்துடுறேன். தம்பி, சத்துப்படி வாரீங்களா? என்னங்க நம்மண்டி? என்னமோ தெரியல, வெள்ளெண்ணத்துல இருந்து நெஞ்சு அடைக்குது. ஒரு சோடா வாங்கி என்ன என்னமா விரட்டி விட்ட நாய் மாதிரி பரியறியே, எங்க போற நீ? அண்ணமண்டிக்கு சோடா வாங்க. உனக்கு ஆடு வாங்கி யாரு தெரியாது, கோழி வாங்கி யாரு தெரியாது, ஜோடா மாத்திரம் வாங்கி யாரு தெரியுமா? தண்ணி அரைச்சு ஊத்து, நான் மூஞ்சி கழுவுன. குத்தமாவே பாக்காத புள்ள, ஒரு பொம்பளை படுற அவஸ்தை இன்னொரு பொம்பளைக்கு விளங்க வேணாமா? யோ, உன்ன நல்லா மயக்கி வச்சிருக்காயா, அவளுக்கு ஒரு ஆம்பளை காணாது. கொத்து போராட்டா கொத்துறதுக்கு புதுசா, கொஞ்சம் குழாவுறதுக்கு குழந்தைன்னு ரெண்டு பேரா தயார் பண்ணி வச்சிருக்கான். அதுதான் அவ படுற அவஸ்தை தாங்காம குதிக்கிற கொடுங்க. போதும் புள்ள, வாயடிக்க ஒருத்தராவே முடியாது. முதல்ல நான் போய் சோடா வாங்கிடுறேன், அப்புறமா உடனே நீ நாற்பது திட்டு திட்டுக்க. ஒரு அடி எடுத்து வச்ச சாலி வத்துரு. ஒரு சோடா தாத்தா. ஒரு சோடா வாங்கடா பேச்சு பண்ணு கெஞ்சு கேட்டாங்களே, அதுக்கு போய் சண்டை சச்சரம் உண்டு கொத்துற பாம்பா கெட்ட பேச்செல்லாம் பேசி. அண்ணமண்டி புள்ள பத்து சவரண்ணே மானஸ்தி சொல்லு, ஒரு கவத்தே செத்து போயிட்டாங்கட்டே. எனக்கு வந்து வாச்சிருக்க ஒரு பிசாசு, அது மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு அவங்க போயிட்டாங்கட்டே. ஐயோ, அங்க பாருங்க பச்சை குழந்தைகளுக்கு ஆத்தாலாம பண்ணிட்டு அண்ணே.
கட்டி வச்சதும் போதும், உன் தம்பியும் தம்பி கொண்டாட்டியும் அவளை பாடையில வச்சதும் போதும். பாவீங்களா, என் மகளை அநியாயமா கொண்டுட்டீங்களே. இந்த பிஞ்சுங்க ரெண்டையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எடுத்துட்டு போய் வளர்த்துக்கிறேன். புள்ளதாச்சிக்கு ஒரு வா சோடா வாங்கி கொடுக்காத இந்த புண்ணியவதியா இதுங்களுக்கு பால் ஜோறு போட்டு வளர்த்துறப்பறா. வேண்டாப்பா, பட்ட கொடுமை எல்லாம் போதும். உன் பொண்டாட்டிய செத்துப்பிட்டா, நீ ஏன் கொம்பட்டில் கை வச்சு குத்த வச்சிருக்க? எந்திரியா, எந்திரி. உனக்கு எனக்கும் தெருவுல போற வர வேலை கொலக்காரன்னு பட்ட கொடுப்பா. அதை கேட்டுட்டு நான் செவன் என்ன இருக்கா தெருவுல போறவ? அடச்சை, சும்மா கடை மரத்தடியில கடை போட்டா கூட மான மரியாதையோட தெரியல. நமக்கு இந்த கூரை தேவையில்லை. வெளியில வா, வெளியில வந்து சொத்தை பிரிக்க சொல்லு, கடையை ரெண்டா வாங்குற சொல்லு. வெப்பாட்டியா இருக்க ஒரு நல்ல குடும்பத்துல எப்படி எல்லாம் நடக்கூடாதுமா? உனக்கு என்ன வேணும்? கடை வீடு சொத்து அம்புட்டு தானே வச்சுக்க, நீயே வச்சுக்க, அம்புட்டுதே வச்சுக்கமா. இந்த கூறுகட்ட சிரிக்குதான் கூச்சம் இல்லாம கேக்குறானா? நீயும் வாரி குடுக்கறேங்கிறீ நாச்சிப்பா. இவளுக்கு வாழ்க்கை சிக்கல படக்கூடாது. அண்ணே, அவ எக்கடாது கெட்டு போறான்னு அத்துக்கிட்டு போறது கடை கல்யாணம் செய்யறது கடைசி இவருக்கு அனுசரிச்சு போறா. அதான் கூட நான் உசுரோட எடுத்த வரைக்கும் நம்ம கடையும் பிரியக்கூடாது, உன் குடும்பமும் ரெண்டா கூடாது. விட்டு போவதுங்க தங்கச்சி பாத்துக்குவா, தங்கச்சி குடுனா அக்கா பாத்துக்குவா. அழகா குடுத்தனை பண்ணி இருக்கலாமே. என் பேச்ச கேட்காம போயிட்டீங்களே. வாழ வேண்டிய வயசுல இப்படி அனாதையா போறியப்பா. தங்கச்சிக்கும்